ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சனி பயிற்சி நடக்குது சனி பிடிச்சி ரொம்ப ஆட்டுது ஏழரை நாட்டு சனி நடக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம் சனி அப்படின்ற ஒரு கடவுள் சனி பகவான் அப்படின்றவரை நம்மளை பிடிச்சிட்டாரு அப்படின்னா விடுறது ரொம்ப கஷ்டம் அவரு விடவே மாட்டார் அதில் வர பலன்களையும் கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அவருக்கு வந்துட்டு ஏற்ற பரிகாரங்களை நம்ம பண்ணணும் இதுலேருந்து தப்பிக்க முடியாது இது நம்மளுக்கு சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது தேவர்களுக்கு ராட்சஸர்களுக்கு என் கடவுள்களில் பல பேருக்கு கூட இது நடந்திருக்கு சனி பகவான் அவ்வளோ கடுமையானவர் அவர் பிடிச்சிட்டாருன்னா அவரை தடுக்க முடியாது ஆனால் அப்படிப்பட்டவர் ஒருத்தர் பேரை சொன்னாங்க பக்தன் அப்படின்னா உடனே விடுவிச்சிருவாராம் அதுதான் ராமனோட பெயர் ராமனோட பேரா அப்படின்னா ஆமாங்க இதை உணர்த்துகிற விதமாக ஒரு கோவிலும் இருக்குது அதாவது சனி பகவானோட பிடியில் இருக்கிறவங்க ராமன் பேரை சொல்லணும் அப்படின்றத உணர்த்துற மாதிரி ஒரு கோவில் அது என்ன கோவில் தெரியுமா வேலூரில் இருக்கிற ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேயர் கோவில் என்னப்பா ராமனோட பேரை சொல்லணும் ஆஞ்சநேயர் கோயில்ன்றியே அப்படின்னா ஆமாங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது இது என்ன அப்படின்றத பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம ராமாயணத்தை தெரிஞ்சுருக்கணும் ராமாயணத்தில் சஞ்சீவி மலையில் இருக்கிற மூலிகைகள் தேவைப்பட்டுச்சு இதனால் ஆஞ்சநேயர் போய் மலையை தூக்கிறதுக்காக பறந்து போனார் அப்படின்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி சஞ்சீவி மலையை தூக்கி பறந்த அனுமனை சனி பகவான் தடுத்து மலையை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அனுமன் இப்போ நான் மிகுந்த அவசரத்தில் இருக்கேன் லக்ஷ்மணனை காப்பாற்றணும் என்ன தடுக்காத உங்ககிட்ட போராடுறதுக்கு வந்துட்டு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாராம் ஆனா சனி பகவான் விடுறதா இல்லையா எப்படி விடுவாரு இதனால சனி பகவானை கீழே தள்ளி தன்னோட பலத்தால அவர் வந்து அழுத்தினாரா ஹனுமன் வலி தாங்க முடியாத சனி பகவான் கத்தி கதறி இருக்காரு தன்னை விற்றும்படி கெஞ்சியும் இருக்காரு ஆனாலும் ஹனுமன் கோவத்துல விடுறதாவே இல்லையா உடனே சனி பகவான் ராமா ராமா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு அதை கேட்டதும் ஹனுமனோட பிடி வந்து வலு குறைஞ்சிருச்சான் ராம நாமத்தை சொன்னதுனால தப்பினாரா சனி பகவான் அப்பையும் ஹனுமன் வந்து சனி பகவானை விடலையாம் இனி ராமநாமம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவரை நீ துன்புறுத்த கூடாது அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு சரி அப்படின்னு சனி பகவான் கிட்ட சம்மதம் வாங்கினதுக்கப்புறமா தான் அவரை விடுவிச்சிருக்காங்க இப்படி சனி பகவானை தன்னோட காலால் அழுத்தி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற ஆஞ்சநேயரோட திருக்கோலம் தான் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பெரிய ஆஞ்சநேயர் திருக்கோயிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் அந்த இன்சிடெண்ட்டை தான் வந்துட்டு எடுத்துரைக்கிறாங்க இதனால் ஏழரை சனி நடக்கிறவங்க சனி தோஷம் இருக்கிறவங்க சனியால் கெடுபலனை அனுபவிக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு போய் வழிபட்டு வர சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் வேலூர் மாவட்டம் பக்கம் போனீங்கன்னா இந்த கோவிலில் வழிபடாமல் வராதிங்க சரி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்மளோட ராசிய உண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்